வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆத்துப்பாக்கம் ஊராட்சியில் சுதந்திர தினத்தன்று தொடக்கப்பள்ளியில் கொடியேற்ற ஊராட்சி மன்ற தலைவரான அமுதத்திற்கு தலைமை ஆசிரியர் அழைப்பு விடுத்துள்ளார். தலித் என்பதால் அவரை தேசிய கொடி ஏற்றவிடாமல் ஊராட்சி மன்ற செயலாளர் சசிகுமாரும் துணைத் தலைவரின் கணவர் விஜயகுமார் உள்ளிட்டோர் தடுத்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர் மீதும் ஊராட்சி மன்ற செயலாளர் சசிகுமார் உள்பட 5 பேர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஊராட்சி மன்ற செயலாளர் சசிகுமார் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் கணவர் விஜயகுமாரை காவல்துறையினர் ஏற்கனவே கைது செய்துள்ளனர். தேசிய கொடியை ஏற்றவிடாமல் தடுத்த புகாரில் ஊராட்சி மன்ற செயலாளர் பொறுப்பிலிருந்து சசிகுமார் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியேற்ற அனுமதி மறுக்கப்பட்ட தலித் ஊராட்சி மன்ற தலைவர் அமிர்தம் இன்று தேசிய கொடி ஏற்றினார். ஆட்சியர் மகேஸ்வரி எஸ் பி அரவிந்தன் முன்னிலையில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தேசிய கொடியை அமிர்தம் ஏற்றினார். பின்னர் பஞ்சாயத்து அலுவலகத்தில் தனது பதவிக்கான இருக்கையில் அமர வைக்கப்பட்டார் அமிர்தம். தொடர்ந்து அலுவலகத்தின் முன்பு ஊராட்சி மன்ற தலைவர் அமிர்தம் என்ற பெயரும் எழுதப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி தலித் ஊராட்சி மன்ற தலைவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவங்க கூட இருப்பாங்க. ஊராட்சி செயலரையும் வேறொரு நல்ல செயலரை வந்து நம்ம இங்கே அவர்களோட இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்குறதுக்கான ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஊராட்சி செயலர் கூடவே இருப்பார். அதே போல் வீடியோவும் வந்து ரெகுலராக கீழோட சுத்தம் அவரும் வந்து கூட இருந்து அவர்களுக்கு அனைத்து வகையிலும் உறுதுணையாக செயல்படுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும். இருக்காங்களான்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷனோட அவுட்கம் பொறுத்து மேலும் அரெஸ்ட் இருக்குமா என்னன்றது. சார், ஏற்கனவே குடியரசு தினத்துக்கே இதே மாதிரி ஒரு சம்மன் இருந்தால் சொல்கிறாங்க. அப்போ எதுவும் புகார் வந்து அப்போ எதுவுமே புகார் வரல நம்மளுக்கு. இந்த வாட்டி தான் புகார் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த குடியேற்ற விடாமல் தடுத்தாங்கன்றது மாவட்ட நிர்வாகம் சார்பாக நம்ம கலைஞ்சு இப்போ குடியேற்றதுக்குமான ஏற்பாடுகள் கலெக்டர் செஞ்சுருக்காங்க. இதனிடையே தலித் ஊராட்சி மன்ற தலைவரை கொடியேற்ற விடாமல் ஆதிக்க சாதியினர் தடுத்தது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு மாவட்ட ஆட்சியருக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது.